ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பைக்கை பற்றியான இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் RS200 பைக்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் வந்து 2 to 3 weeks லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், அப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ்லாம் பைக்கோட மாடலில் விட்டுருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த RS200 பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜிலே ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். இதோட டிசைன் வைஸும் சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, பஜாஜ் வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கும் அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிக்கப்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா 1,95,000 வருது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காக தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த பைக்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸோட இன்னும் நல்லாவே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்களா, ஒரு மேஜரான 3 to 4 அப்டேட்ஸ் உங்கள் கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்டேட்ஸ் கொடுத்தா இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 10 to 20,000 ஹைக் வந்து கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து 1,95,000 இருந்தால் இந்த ப்ரைஸ் வந்து அபோவ் 2 lakh போகிறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் அந்த பைக்கில் மேஜராக கொடுக்க போகிறாங்கன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன தான் இந்த பைக்கோட டிசைன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இவங்க பஜாஜ் கொடுத்துருந்தாலுமே, இதோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இந்த கிளஸ்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதோட நேவிகேஷன், டிஃப்ரெண்ட் பைக் மோட்ஸ், அப்புறம் இன்னும் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி முதலான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டியும் இப்போ வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இவங்க கொடுக்கறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க்கையும் ஸ்லைட்டாக இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் அரேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பவர் பார்த்தீங்கன்னா 24.2 bhp அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 18.7 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் தான் இதுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இங்கே மைலேஜே பார்த்தீங்கன்னா 35 km தான் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் இதுவே சிட்டியில் ஓட்டினா 30 தான் தரும்னு சொல்கிறாங்க ஓட்டுறவங்க. அதனால் இந்த பைக்குக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த மைலேஜ் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இதோட டிசைன்லாம் ரொம்பவே சூப்பர்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கோடு சிட்டிங் கம்ஃபர்ட்டோடய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம்லலாம் இவங்க எந்த வித குறையுமே வைக்காத டியூவல் சேனல் ஏபிஎஸ் வித் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத்மே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸும் கொடுக்குற அளவுக்கு இவங்க எந்த குறையுமே வைக்கலை. அப்புறம் நீங்கள் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சேஞ்சும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆனலாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இந்த ஆனலாகை வந்து கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தா இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா இல்லைனா யமஹாவோட R15 அதாவது இதே செக்மெண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே மோரோவர் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னாலே சிமிலராக தான் இருக்கும். இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் பாய் பாய்.